உடம்பில் குற்றம் இருக்க கூடாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வராது. புண்ணியம் செய்தால் நல்ல பிறவி கிடைக்கும். ஆனால் குற்றமற்றவன், குற்றமற்றவன் யாருன்னா அவன்தான் விகாரமற்றவன், தேக பந்தம் அல்லது காமத்தை நீத்தவன். காமத்தை தீர்த்தவன் தான் குற்றமற்றவனாக இருக்க முடியும். குற்றமற்றவனை வணங்கினால்தான் இவன் குற்றமற்றவனாக இருக்கணும். அப்போ செம்பொருள் அறிந்தவர்கள். அப்போ செம்பொருள் அறிதல் என்பது குற்றமற்ற ஒன்றை அறிதல். அப்போ குற்றம் நம்ம உடம்பில் இருக்கா வெளியே உண்டா என்று கேட்டான். உடம்பில் குற்றம் இருக்கக்கூடாது. அப்போ மும்மலை கசடு காமம் இருக்கின்றது. அந்த காமத்தை ஞானிகள் துணை கொண்டு நீக்க வேண்டும். காமதேகம் நீங்க 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 சிறப்பறிவு தோன்றும். சிறப்பறிவு தோன்ற 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 நம்ம யார், நாம் ஏன், நமக்கு ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் ஈழ இருமல் வந்தது, ஏன் முதுமை வந்தது, ஏன் சாவு வந்தது என்று அறிந்த முடியும். இல்லை என்றால் கடைசி வரையிலும் நாளைக்கு சாவான், நாளைக்கு அவனுக்கு வயசு முடிய வேண்டியா இருக்கும், இன்றைக்கு கற்பனைகள் செய்வான், பல வகை பல பல கற்பனைகள் செய்வான். இந்த கற்பனையை குற்றமற்றவனிடம் இருக்காது. அவனுக்கு தெரியும் நம்ம வாழ்வு இயல்பு இயல்பு என்ன என்று தெரியும். அவன் கற்பனை செய்ய மாட்டான். எந்த விதமான மயக்கமும் அவனிடம் இருக்காது. எதை எங்கிட்டு மயங்க மாட்டான். இந்த மயக்கமற்ற தன்மை, மயங்காத தன்மை, அது சிறப்பறிவில் வந்ததா அல்லது கல்வி துணை கொண்டு வந்ததா அல்லது பக்தியால் வந்ததா அல்லது பூஜையால் வந்ததா அல்லது யோகத்தால் வந்ததுனா அந்த சிறப்பறிவு பக்தியால் வந்தது. பக்தியால் என்ன வந்தது? சிறப்பறிவு வந்தது. சிறப்பறிவு துணை கொண்டு நம்ம யார் நெறிந்து கொள்ளும், நம்மகிட்ட இருக்க பலகீனம் என்ன, நம்ம ஏன் இந்த அளவுக்கு நம்ம ஆட்டி படைக்குது, ஏன் நம்ம ஆட்டி படைக்குது காமதேகம், ஏன் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது என்பது உணர முடியும். அப்போ என்ன செய்கிறான், செலுத்துகின்றான் பக்தியை. நாமும் செலுத்துகிறோம். அவன் மகான்கள் எப்படி, வள்ளுவன் எப்படி செலுத்துகிறான் பக்தி செலுத்துகிறான், ஆசான் அகத்தீசனை வணங்கி என்னிடம் இருக்கின்ற காமதேகம், காமத்தை, காம பந்தம், பந்தம் நீங்கள் அருள் செய்யணும்னு கேட்டாங்க. கேட்கறதே பெரியவங்கள்ட்ட கேட்குறான். அவன் காமமற்றவர்கள் அகத்தீசன், இவன் காம உற்றவர்கள் ஞானி முதல் ஆரம்பத்தில். அப்போ ஆசானை வணங்க 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 பலகீனங்கள் புரியுது. காமத்தால் வந்த கேடுதான் அதான் நம்மை வஞ்சிக்கிறது என்று உணர்கிறான். அப்போ காமத்தால் வரும் கேடை பற்றி அறிகிறான். கடைசி வரையிலும் எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியாது நமக்கு ஏன் கேடு வந்தது, ஏன் நோய் வருது, ஏன் ஈழமல் வந்தது, எனக்கு என்ன காரணம், ஏன் நம்ம சாகணுன்றது எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரியாது, ஞானிகளுக்கு தெரியும். அவர்களுக்கு இப்படி தெரியும், அவங்க ஆசி, ஞானிகள் ஆசி. அப்போ ஆசி பெற பெற என்னாகும் இந்த இயல்பு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.